Hi friends, I have a mushroom biryani. I have a first cooker. I have a soup. I have a cramp. 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 இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் அதுக்கு அப்புறம் salt வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கோல்டன் கலர் ஆகற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி நான் நைட் வந்து ஊற வச்சிருந்தேன் அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் இப்போ பட்டாணி வேகுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கழுவி வச்சிருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கழுவி வச்சிருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா அதெல்லாம் சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசியும் கழுவி சேர்த்தாச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்தியாச்சு பாருங்க எப்பவுமே உப்பு காரம் வந்து கொஞ்சம் லைட்டா அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்து ரைஸ் நல்லா வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் நீங்க கரெக்டா இருக்குன்னு விட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ கரெக்டா வந்து உப்பு காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஃபைனலா வந்து மீதி இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் வந்து சேர்த்துக்கலாங்க ஃபைனலா வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா நான் ghee ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க இஷ்டமா இருந்தா ghee ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா ரைஸ் ஒண்ணோட ஒண்ணு வந்து ஒட்டி வராம நல்லா இருக்கும் டேஸ்ட் சோ அதுக்காக தான் ghee சேக்கறது அதாங்க ஃபைனலா வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாக்க எனக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடும் சோ நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பட்டாணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடுச்சு அவ்வளோதான் இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்குது பட்டாணி நல்லா மாவு மாதிரி வெந்து வந்துருக்கு பாருங்க அவ்வளோதான் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்